அண்ணா சும்மாவே நான் வண்டிக்கு பெட்ரோல் போட மாட்டேன், இந்த லட்சத்தில் ஃபியூல் மீட்டர் வேறு வேலை செய்யலை அப்படின்னு கஸ்டமர் கஸ்டமரோட கம்ப்ளைண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, பேஷன் ப்ரோ BS6 மாடலுக்கு ஃபியூல் மீட்டர் ஒர்க் ஆகலை, போட்டிருக்க பெட்ரோலோட அளவு வெளியில் தெரியல, அது மட்டும் இல்லாமல் தானாகவே மீட்டர் ஓடிக்கிட்டே இருக்குது. இதுதான் கம்ப்ளைண்ட்டு. BS6 வந்துட்டாலே நம்ம ஓபிடி டிவைஸ் மூலயமா ஸ்கேன் பண்ணி தான் கம்ப்ளைண்ட் அட்டன் பண்ண முடியும். அப்படி ஸ்கேன் பண்ணும்போது ஃபியூல் பம்ப் ஷார்ட் சர்க்கியூட்னு சொல்லிட்டு எரர் காட்டுச்சு. ஸோ ஃபியூல் பம்ப் ஷார்ட் சர்க்கியூட்னா வயரிங்கில் எதுவும் ப்ராப்ளமானு சொல்லிட்டு நம்ம வயரிங்கை ஃபுல்லாக செக் பண்ணியாச்சு. அது மட்டும் இல்லாமல் திடீர்னு சில நேரங்களில் ரீசெட் எரர்னு கொடுத்தாமல் திடீர்னு கம்ப்ளைண்ட் சரியாயிரும். ஆனால் இந்த மாடல் அப்படியும் கம்ப்ளைண்ட் சரியாகலை. என்ன பண்ணலான்னு யோசிக்கும் போது தான் பேஷன் எக்ஸ்டேக் அப்படிங்கிற ஒரு ஆக்சிடென்ட் வண்டி வந்துருந்துச்சு. ஸோ பேஷன் எக்ஸ்டேக்கோட பெட்ரோல் டேங்க்கும் ஃபியூல் பம்பும் இந்த வண்டிக்கும் சேம் தான். அதனால நம்ம என்ன பண்ணோம்னா, இந்த வண்டியோட பெட்ரோல் டேங்கை கலட்டிட்டு அந்த வண்டியோட பெட்ரோல் டேங்கை மாற்றி பார்த்து சாவி ஆன் பண்ணி பார்த்தோம். ஆனால் கம்ப்ளைண்ட் பார்த்தா சரியாயிடுச்சு. ஸோ சொல்ல வர விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஃபியூல் பம்ப் தான் இந்த வண்டியில் கம்ப்ளைண்ட்டு. ஏன் இந்த ஃபியூல் பம்ப் கம்ப்ளைண்ட் ஆகுது அப்படின்னா, பழைய மாடல் மாதிரியே ரொம்ப லோ வந்து பெட்ரோல் ஆச்சு ஓட்டணும்னு இந்த கம்ப்ளைண்ட் வரும். ஸோ குறைஞ்சது 1.5 லிட்டர் 2 லிட்டர் இந்த வண்டியில் மெயின்டைன் பண்ணியே ஆகணும்.